இட்ஸ் சாண்டல் செம்மரம். இந்த படத்தில் அந்த ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, அந்த மரம் வெட்டக்கூடிய நபராக போய் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னைய வச்சு ட்ரையல் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ டைரக்டர் குரு ராமானுஜம் சார் அவருடைய முதல் படைப்புன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இது முதல் படைப்பு மாதிரி எனக்கு தெரியல ஷூட்டிங் ஸ்பாட்டில், ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரீ பிளானிங், அவ்வளோ அழகாக கூட நடிக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே பெரிய நடிகர்களாக தான் நடித்தாங்க. எல்லாரையுமே ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி சிங்கிள் டேக்கில் எல்லாரையுமே பண்ணக்கூடிய லெவலில் ரொம்ப அழகாக வேலை வாங்கினாங்க. இந்த படத்தில் எனக்கு தகப்பா ஃபாதர் கேரக்டரில் வந்து மாரிமுத்து சார் நடிச்சிருந்தாங்க, அண்டு எம்எஸ் பாஸ்கர் சார் கூடயும் நான் இதில் நடிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இந்த ஃபீலில் எனக்கு இருந்தது. ரீசன் என்னென்னா, ரெண்டு பேருமே பெரிய லெஜெண்ட்ஸ், அவங்க கூட நடித்தது எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. அண்ட் குறிப்பாக இந்த படத்தை பற்றி ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் அவர்களை பற்றி நான் சொல்லியே ஆகணும். டே ஒன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து படம் எண்டு டப்பிங் போகிற வரைக்கும் அவருடைய உழைப்பு அபார உழைப்பு இந்த படத்தில். காரணம் என்னென்னா, டே ஒன் என்கிட்ட எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு ஹம்பிளாக நம்மகிட்ட இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்னு ஒரு கேரக்டருக்கு மதிப்பு கொடுத்து பேசுவாங்களோ, லாஸ்ட் டே டப்பிங் வரைக்கும் என் கூட நின்று உங்களுக்கு என்ன வேணும், பேமெண்ட் கரெக்டாக வந்ததா, எல்லா விஷயத்தையும் பேசுவார். ஏன் நாட் ஒன்லியுமே எல்லார்ட்டையுமே, ஹோல் டீம்ட்டையுமே அவர் வந்து அவ்வளவு எளிமையாக பழகுவார். ஸ்பாட்டில் கேமராமேன் சார் ஸ்பாட்டில் எடுத்துகிட்டு இருக்கும்போது இவர் ஓடி போய் டெர்மாக்கோல் எடுத்து கொடுப்பார். ப்ரொடக்ஷனில் டீ எடுத்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் சாருக்கு போகல அப்படின்ட்டு இவரே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பார். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இப்போ உள்ள தமிழ் இண்டஸ்ட்ரியில் கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வாழ்த்துக்கள் சார். அவர் வாயில் சொன்னார், ஃபஸ்ட் எடுத்தோடனே இயக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். இந்த படத்தில் வந்து அவர் முழுமையாக டெக்னீஷியன் மாதிரி ஒர்க் பண்ணுறத நான் கண்ணால் பார்த்தேன். கண்டிப்பாக அதை கண்டிப்பாக லேர்ன் பண்ணிட்டார், சீக்கிரத்தில் படமும் பண்ணுவார்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் சார். அண்ட் இந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் திரு ராமானுஜம் சார் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் நன்றி.